ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபரீத் டாக்ஸ். பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஃபரீத். நம்ம தமிழக மாணவர்கள்லாம் தினமும் 1 GB, 1.5 GB, 2 GB வச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்லது பண்ணலாம் அப்படின்ற மேல் எண்ணத்துல தமிழக அரசு வந்து தினமும் 2 GB டேட்டா வந்து இலவசமா கொடுக்கறதா வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த 2 GB டேட்டா வந்து போய் சேரும், எப்படி நம்ம அதை வாங்குறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு பொங்கல் பரிசா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்து பெத்தவங்களையும் பெரியவங்களையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வயசுல மாணவர்களையும் இளைஞர்களையும் எப்படிரா கரெக்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து 2 GB டேட்டா ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு 2 GB டேட்டா வந்து ஃப்ரீயா கொடுக்கறதா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா லாக்டவுன்ல இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கும் டேட்டாஸ் போயிட்டு தான் இருக்கு. திடீர்னு இப்போ இவ்வளவு நாள் இல்லாத ஒரு அக்கறை இப்ப வந்ததுக்கான காரணம் என்ன? அவங்க அவங்களோட அறிக்கையில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணல. எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து மேக்சிமம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. எத்தனையோ ஸ்கூல்ஸ்ல வந்து 7-8 hours வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளை விட அதிக அளவுல எத்தனையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸால ரீசார்ஜ் பண்ண முடியல, ஏழ்மையில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மொபைல் இல்ல, ரீசார்ஜ் பண்ண முடியல, இது போல காரணத்தினால எத்தனையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்கள எல்லாம் கருத்தில் கொள்ளாததுக்கான காரணம் என்ன? அவங்களால ஓட்டு போட முடியாது அப்படின்ற காரணமா இருக்குமோ அப்படின்றது என்னோட ஒரு எண்ணம் தான். நம்ம யாரையும் குறை சொல்லல. ஓகே, வாட் எவர் அவங்க எதை நினைச்சு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த 2 GB டேட்டா அப்படின்றது நம்ம மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வரம் தான். அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஆனா அந்த லிஸ்ட்ல அவங்க கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பிரைவேட் காலேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. அந்த டேட்டா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் இன்னும் தெளிவான ஒரு வழிமுறையை வந்து அவங்க வெளியிடல. வெளியிட்டதை கூட நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதுல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து இந்த தகவல் இருந்து நமக்கு தெரிய வர ஒரு மறைமுகமான ஒரு சந்தோஷமான விஷயம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிய வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறது ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் நாங்க வந்து டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை ஏப்ரல் மேபி தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காலேஜ் வந்து ரீஓபன் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மேபி இது ஒரு சிலருக்கு கஷ்டமான விஷயமா இருக்கலாம், அது உங்களுக்கு கஷ்டமா சந்தோஷமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. And அந்த 2 GB டேட்டா விவகாரத்திலையும் சிலருக்கு வந்து 2 GB டேட்டா அப்படின்ற மாதிரி தோணும். என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் 2 GB தானா, 2 GB இல்ல 20 GB கொடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் பத்தாது, நீங்க அதுல எந்த கேட்டகரி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மள பல பேருக்கு இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எப்பவுமே யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கேற்ப இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த நீங்க மட்டும் வச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட எண்ணத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற வேண்டுகோளோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபரீத். இணைந்திருங்கள் ஃபரீத் டாக்ஸுடன்.